உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள் என்னப்பா நீ எல்லாம் பிரச்சனையாவே கொண்டு வரீங்க பிரச்சனை இருந்தா தான் அங்க அட்ராசிட்டி பண்ண முடியும். இதெல்லாம் ஜாலியான மேட்டர் இருக்கா? ஜாலியான மேட்டர் இல்லை, ரொம்ப சீரியஸான மேட்டர். நம்ம சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஒரு துறையாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன். என்னப்பா பிரச்சனை? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனை வரையா? ஏற்கனவே ஒமேக்ரான் ஒன்று வந்திருக்கா. ஆமா, அதை எப்படி வந்து சமாளிக்கிறது? இது வரைக்கும் தமிழகத்துல யாருமே வந்து அதுக்காக பாதிப்பு இல்லைன்னா கூட அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாம் வந்து முன்கள பயிற்சி எல்லாத்தையும் ஏற்பட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? அதாவது வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி வந்து முன்கள பணியாளர்கள், இந்த மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை நியமிக்கும் போது, அதாவது கோவிட் 19 பல்நோக்கு மருத்துவமனை, அதுக்காக வந்து ஒப்பந்த அடிப்படையில வந்து மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. சரி, அவங்க வந்து இப்ப ஒப்பந்தம் முடிஞ்சதால அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கான விஷயங்களை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி இருக்காமா? ஓ சரி சரி. இப்ப என்ன ஆயிருக்கிறதுனால, அதாவது ஏற்கனவே நீங்க தான் வீடு தேடி மருத்துவம் சொல்லிட்டு, ஒரு மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிருக்கீங்க இல்லையாப்பா? அந்த திட்டத்துல எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா எங்க வாழ்வு சிறப்பிக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. நியாயமான விஷயம் தானே? இப்ப வீட்டுக்கு அனுப்புறதை விட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டா அப்படியே அனுப்பிடலாம்ல அந்த திட்டத்துல. அனுப்பிடலாம், அந்த திட்டத்துக்குள்ள அனுப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அதேதான் அவங்களும் கேக்குறாங்க. மாவட்ட வாரியா வந்து எங்களுக்கான ஆளுங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாங்க ஏற்கனவே இந்த கோவிட் காலத்துல வந்து எங்க உயிரையும் பணையும் வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கோம். இந்நேரத்துல வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஒப்பந்தம் முடிஞ்சுன்னு எங்களை வீட்டுக்கு அமிச்சீங்கன்னா அது நியாயமா? போடணும், எங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அடிக்கிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டோடைய சுகாதாரத்துறை காலுக்கும் போயிருக்காமா? ஆனா அங்க வந்து அதுக்கான அடுத்த கட்ட ஆக்ஷனுங்கிறது இன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு பரிசா ஏதாவது கொடுக்கலாம்ல? அண்ணே பரிசா? அம்மா கிளினிக்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒழுங்கா சம்பளமே கொடுத்தாலே போதும். என்னது, 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பார்த்தா 90,000 தான் வருது. எங்கத்த போய் பரிசு கேக்குறது? நாம ஏற்கனவே இந்த அம்மா கிளினிக் இஷ்யூ பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோமா? இப்ப அம்மா கிளினிக் அடுத்தபடியா இந்த கோவிட் பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவ பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனை வந்திருக்கு. இது மாவட்டத்துக்கு மாவட்டம் வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்க அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து அவங்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்கள்ல. ஒருவேளை அதுக்கு வந்து அரசு செவிசாய்க்காம போனா இது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரம்ன்ற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே, நியாயம் கிடைச்சா சரிதான். ஆவுனா போராட்டம் இல்லன்னு, ஆஹூ இல்லங்கறதாலதான் போராட்டமே. அப்படி இப்படி போயிட்டு இருக்குன்னா இதுக்கு நடுவில் இந்த நகராட்சி தேர்தல் வேற. ஏற்கனவே நம்ம எல்ல கட்சியில வந்து இந்த இப்போ கட்சி தேர்தல் வந்து அபோகமாக முடிஞ்சு 2 பேரும் செலக்ட் ஆகி வந்துட்டாங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு, நகராட்சி எலெக்ஷன் தொடர்பாக அடுத்து வந்து எல்லாமே வந்து எல்லாருடைய கண்ணும் அங்கே தான் நோக்கி இருக்கு. குறிப்பாக சூரிய கட்சி ரொம்ப சீரியஸ் ஆகிருக்காமான? என்னப்பா சொல்ற, அவங்க தானே ஆட்சியிலே இருக்காங்க, எதுக்கு பயப்படணும்? கால் மேலே கால் போட்டு வந்துக்கலாம்ல. கால் மேல கால் போட்டது இல்லனே, காலுக்கு மேல தண்ணி வந்ததான் பிரச்சனை. காலுக்கு மேல தண்ணி வந்தா வேற வழி இல்ல, கீழே போய் தான் ஆகணும். ஆமா, அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்புனே வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்தை தீவிரமான சூழ்நிலையில சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இந்த மழை பெய்யோ பெய்யின்னு பெஞ்சு ரோடு தண்ணி, அங்க தண்ணி, இங்க தண்ணின்னு சொல்லிட்டு ஒரே வெள்ளக்காடாச்சா பல பகுதிகள். இந்த பல பகுதி வெள்ளக்காடாச்சு, அங்கே வந்து பொதுமக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. மின்சாரம் இல்லை, ஒரு சில பேர் 2-3 நாள்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து அரசு சார்பில் வந்து ஏதாவது நிவாரண உதவி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு எடுத்து அனுப்பியிருக்கான். முதன்மையானவர் அப்பா இப்போ வந்து அனுப்பி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமாம், அதனால் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்க வந்து போன எலெக்ஷன் மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் போயிடாதீங்க, இந்த எலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் வந்து நம்ம சூரிய தலைமையை வந்து ஒரு மாதிரி குபு 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 குபுன்னு வெப்பத்துல ஆட்டி இருக்காமா? ஐயோ அதிர்ச்சி ஆயிருப்பாங்களே எல்லாரும். தெரியலையே, ஆஹா
திருப்பி மாவட்டத்துக்கு மாவட்டம் எல்லா அமைச்சர்களையும் முக்கிய புள்ளி எல்லாத்தையும் களத்துல இறங்கி ஒரு கை பாக்கணும் போல இருக்கேங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால்தான் முதன்மையானவர் கூட அவருடைய அந்த ரோந்து பணிகள், அவருடைய அந்த முக்கியமான முன்னெச்சரிக்கை பணிகள் எல்லாம் பார்வையிடுறது கூட அதிகப்படுத்தினாரு. எங்காலதான் போட்டு போறாரு பாத்தீங்களா இல்லையா? போறாரு சென்னையில மழை வெள்ளம் வந்தப்போ அவரு வந்து இந்த ஒரு ரெட்கலர் ஜீப்ல வந்தாரு. ஆமா, அப்படியே கல்கி பகவான் 10 குதிரையில வர மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. எல்லாம் போட்டு வர சரியான தண்ணியே பார்க்க முடியலையே. தண்ணி இல்லைங்க, அதாவது மழை பெஞ்சி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் போனா எப்படிங்க தண்ணி இருக்கும்? அதனால இப்ப திருப்பி மேட்டருக்கு வரேன். அதனால நகராட்சி தேர்தல்ல குறிப்பா வந்து வரப்போற அந்த மேயர் எலெக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய டார்கெட்டா இருக்கணுமா? ஒரு மேயர் சீட்டை கூட நம்ம விட்டுறக்கூடாது, கூட்டணிக்கும் தரக்கூடாதுங்கிறவங்களாம் சில சீனியர்ஸ் பேசுறாங்களாம். அதுவும் குறிப்பா வந்து எல்லா சீட்டையும் நம்ம ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு பேசுறதாலதான் இப்ப மிக முக்கியமா வேலூர் மாவட்டத்துல சேப்பாக்கம் சேர்க்கு வர ஒரு ஆன்லைன் மீட்டிங்கே கன்வெக்ட் பண்ணிருக்காராமா. அடே அப்பா, பெரிய பிளானா தீட்டுறாரு போட்டிருக்கே. ஆமா, ஒடிய தூக்கிட்டு வரோம். அதாவது ஆன்லைன் மீட்டிங்ல என்ன பேசியிருக்காரு? வேலூருக்கு கூடிய ஒரு வார்டு கூட நம்ம தோக்க கூடாது, வேலூர் மேயர் பதவி நம்ம கண்ணா இருக்கணும், நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரிய கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களுக்கு அவர் வந்து கட்டளையிட்டு இருக்காராமா. அதனால வந்து ஏகப்பட்ட பணிகளை முடிக்கி விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. இந்த மழை வெள்ள பாதிப்புகளால வந்து இந்த சூரிய கட்சி வந்து ஒரு சீட்ல கூட ஜோ தோக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முழு வேகத்துல கிளம்புறாங்கன்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தம்பி தீயா வேலை செய்யணும் போல் இருக்கேன். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே. ஆமா, அப்படி இப்படிதான் ஓடிக்கிட்டு என்ன செய்யறது? எலெக்ஷன் 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 வந்தாலே முழுக்க முழுக்க தமிழ்ல பேச போறாரு சொல்லிட்டார்ல. அதுக்கான நடவடிக்கைகள்லாம் பிஎம்ஓ ஆபீஸ்ல வந்து போயிட்டு இருக்காமா? அதுக்கான விஷயங்கள், அதுக்கான மாவட்டத்துல யாரு யார்ட்டெல்லாம் பேச போறாங்க, அது எப்படி பேச போறாங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருக்காமா? அதாவது இனிமே வந்து பிராந்திய மொழிகள்ல ஒரு மாசம் வந்து முழுக்க அந்த பிராந்திய மொழியில பேசலாம் அப்படிங்கிறதுக்கு பிரதமர் வந்து திட்டம் போட்டிருக்காராம். அதுல ஏப்ரல் மாசம் அந்த மன் கி பாத் உரையில முழுக்க 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 நன்றியில ஆரம்பிச்சு வணக்கம் வரைக்கும் தமிழ்ல தான் இருக்க போறோம். ஏகப்பட்ட பேருக்கு புகையும், அதுக்கு வந்து அதுக்கான தமிழ் பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இப்பவே வந்து இறங்கிட்டாராமா. ஏற்கனவே நம்ம சிறுத்தை கட்சி தலைவர் சொல்றது ஞாபகம் இருக்கா? அதான் தமிழ் மட்டும் பேச தெரிஞ்சா தமிழ்நாட்டை கவர் பண்ணிடுவாரு. இப்ப போற இவரு போற இப்ப ஸ்பீட பார்த்தா வர இருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்லயே ஓட்டு கேட்பாரு போல இருக்கு. தமிழ்ல ஓட்டு கேட்டா என்ன ஆகும்? பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்ட்டான்னா என்ன ஆகும்? அவங்க சொன்னது நடந்துரும் போல இருக்கே. அப்படி இப்படி ஓடிட்டு இருக்குன்னா பிரதமர் வந்து வெறும் தமிழ்ல மட்டும் பேச போறதில்ல, இதே மாதிரி தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு சவுத் இந்தியன் லாங்குவேஜ், நார்த் இந்தியன் லாங்குவேஜ், முக்கியமா பஞ்சாபின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல மாநில மொழிகள்ல முழுக்க முழுக்க ஒரு மன் கி பாத் பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்களாமா. அதுல வந்து தமிழுக்கான பயிற்சி ஓடிட்டு இருக்காமா. ஏப்ரல் மாசம் எக்ஸ்க்ளூசிவ் ரிலீஸ். என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இவர் வேற இந்த மாதிரி தமிழ்ல வேற பேசுறாரு. இங்க பல பேர் வந்து லாங்குவேஜஸ் ஒரு லாங்குவேஜஸ்லயே தள்ளாடுறாங்க. இவர் வேற பல மொழிகள்ல பேசுறேன்றாரு. இந்தியா பூரா கவர் பண்ணிடுவாரோ? யார சொல்றீங்க? அட, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாதுங்க. ஏஜென்ட் காலிங்க, ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு இருக்கு. நான் வெயிட் பண்ணுங்க, உங்க ஏகப்பட்ட விஷயம் கொண்டு வரேன். உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்.
நான் தான்யா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.